Okay, please listen this question. Find the LCM of the following polynomials. இதுக்கு ரெண்டுத்துக்கும் LCM கேட்குறாங்க. இப்படி கொடுத்து LCM கேட்டாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதை ஃபேக்டரைஸ் பண்ண போகிறீங்க, இது குவாட்ரேட்டிக் இக்குவேஷன், இதையும் ஃபேக்டரைஸ் பண்ண போகிறீங்க. அப்புறம் ஃபேக்டர்ஸ் வித் ஹையஸ்ட் டிகிரி எடுத்து எழுதிட போகிறீங்க, அதான் LCM. அப்படியே கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இங்கே க்வெஸ்சனில் வந்து ஜிசிடியை எதுக்காகவோ கொடுத்துருக்காங்க. அப்போனா இந்த சம்மை வந்து இது ரெண்டுத்த மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் எல்சிஎம்மை கண்டுபிடிக்கக்கூடாது. ஸோ இதை வேறு ஆஸ்பெக்டில் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா, அந்த ஃபஸ்ட் சம்மை நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன் பாருங்களேன். இந்த சம்மை லெட் யூ ப்ளீஸ் லிசன். ஸோ இந்த எக்ஸ்ப்ரெஷனுக்கு எஃப் ஆஃப் ஏ அப்படின்னு பேர் கொடுத்துட்றேன். எஃப் ஆஃப் ஏ, ஏன் சார் எஃப் ஆஃப் எக்ஸ்னு பேர் கொடுக்காம எஃப் ஆஃப் ஏன்னு பேர் கொடுக்குறீங்க? ஸோ இந்த ஈக்குவேஷனில் ஃபுல்லாக ஏ இருக்கிறதால நான் எஃப் ஆஃப் ஏ அப்படின்னு பேர் கொடுக்குறேன். அடுத்தது இன்னொரு எக்ஸ்ப்ரெஷனுக்கு வந்து எஃப் ஆஃப் பி அப்படி, சாரி எஃப் ஆஃப் சாரி ஜி ஆஃப் ஏ அப்படின்னு பேர் கொடுத்துக்கிறேன். சரிங்களா, ஜி ஆஃப் ஏன்னு பேர் கொடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு எஃப் ஆஃப் ஏ வந்து என்ன வருது பாருங்கள், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் ஏ மைனஸ் டுவெல். ஓகே, இதுக்கு பாருங்கள் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் ஏ ப்ளஸ் சிக்ஸ். அடுத்தது இதுக்கு ஜிசிடியும் க்வெஸ்சனில் கொடுத்துருக்காங்க. த ஜிசிடி இஸ் ஏ மைனஸ் டூ, ஏ மைனஸ் டூ. ஜஸ்ட் பிஃபோர் வி ஹாவ் சீன் தி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எல்சிஎம் அண்ட் ஜிசிடி. வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எல்சிஎம் அண்ட் ஜிசிடி? எஃப் ஆஃப் ஏவையும், ஓகே, எஃப் ஆஃப் ஏவையும் ஜி ஆஃப் ஏவையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா அது எல்சிஎம் இன்டு ஜிசிடிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் த ரிலேஷன்ஷிப், ரைட்? ஸோ இப்போ ஈக்குவேஷன் எக்ஸில் இருந்ததுன்னா நம்ம அங்கே எக்ஸு போட ஆரம்பிச்சிடலாம். சரி, இப்போ அடுத்தது எஃப் ஆஃப் ஏ இருக்க வேண்டிய இடத்துல இப்போ நம்மளுக்கு தேவை என்னது இந்த ஈக்குவேஷனில்? இது க்வெஸ்சனில் கொடுத்துருக்காங்க, இதை க்வெஸ்சனில் கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் ஆல்சோ கிவன் இன் தி க்வெஸ்சன் அண்ட் வி ஹாவ் டு ஃபைண்ட் திஸ் எல்சிஎம். எப்படி கண்டுபிடிக்கலாம் இதை? எல்சிஎம் மட்டும் இங்கே இருக்கட்டும், ஜிசிடியை ஈக்குவலுக்கு இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகலாம். ஈக்குவலுக்கு இந்த பக்கம் போகும்போது இது ரெண்டுமே எப்படி இருக்குது பாருங்கள், இட் இஸ் இன் மல்டிப்ளிகேஷன். இஃப் இட் கம்ஸ் டு எல்ஹெச்எஸ் இட் வில் பி இன் த டிவிஷன். ஓகே, ஸோ அப்போது எஃப் ஆஃப் ஏ இன்டு ஜி ஆஃப் ஏ டிவைடட் பை ஜிசிடி இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம். எதை கேட்குறாங்கன்னு பாருங்கள், அதை மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க, மிச்சது எல்லாத்தையும் ஈக்குவலுக்கு அந்த பக்கம் தள்ளுங்க. ஈக்குவலுக்கு அந்த பக்கம் தள்ளும்போது மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறத டிவிஷனில் போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ எல்சிஎம் இது இப்படியே இருக்கட்டும், நான் அதை கண்டுபிடிக்கிறேன். எஃப் ஆஃப் ஏ, வாட் இஸ் எஃப் ஆஃப் ஏ ஹியர்? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் ஏ மைனஸ் டுவெல் இன்டூ, வாட் இஸ் ஜி ஆஃப் ஏ? ஏ ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் ஏ ப்ளஸ் சிக்ஸ் ஹோல் டிவைடட் பை, அண்ட் வாட் இஸ் ஜிசிடி? ஜிசிடி இஸ் ஹியர் ஏ மைனஸ் டூ. ஹோப் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். லிசன், இப்போது இதை நம்ம கேன்சல் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நான் என்ன செஞ்சிடறேன், இதை ஃபேக்டரைஸ் பண்ணி பார்த்துக்கிறேன், இதையும் ஃபேக்டரைஸ் பண்ணுறேன். இது ஒரு குவாட்ரேட்டிக் இக்குவேஷன், எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணலான்னு பாரு. ஸோ எல்சிஎம் ஆர்ஹெச்எஸ்ல எழுதுறதுக்கு பதில் எல்ஹெச்எஸ்ல எழுதிக்கிறேன். ஸோ எழுதலாம், அதனால் தப்பு கிடையாது. ஸோ இதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். ஒன் இன்டூ மைனஸ் டுவெல், ஒன் இன்டூ மைனஸ் டுவெல் இஸ் மைனஸ் டுவெல். எதெல்லாம் பெருக்குனா மைனஸ் டுவெல் வரும், சிக்ஸ் டூ சார் டுவெல், ரைட், ஃபோர் த்ரீ சார் டுவெல், ரைட், ஒன் டுவெல் இஸ் டுவெல். இதுக்கப்புறம் வேறு எதை பெருக்கினாலும் டுவெல் வராது இல்லைங்களா? ஸோ இது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம், இந்த ஃப்ராக்ஷன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். நடுவில் ஃபோர் வரணும், ஃபோர் வரணும்னா இதில் மைனஸ் போட்டிங்கன்னா ஃபோர் வரும். இதை கூட்டினாலும் ஃபோர் வராது, சப்ராக்ட் பண்ணாலும் ஃபோர் வராது. இதை கூட்டினாலும் ஃபோர் வராது, சப்ராக்ட் பண்ணாலும் ஃபோர் வராது. அப்போ இந்த ரெண்டு எக்ஸ்பெக்டேஷனே வேணவே வேணாம், இதை மட்டும் எடுத்துக்கலாம். சரி, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் சப்ராக்ட் பண்ணால் ப்ளஸ் ஃபோர் வரணும், அப்படின்னா மைனஸ் இங்கே தான் போடணும்ல, இங்கே போடக்கூடாது, இங்கே போடக்கூடாது. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா என்ன வந்துடும், யூ வில் கெட் மைனஸ் டுவெல். ஸோ திஸ் இஸ் த வே யூ ஷுட் ஃபைண்ட் தட் ரைட் பேர். ஓகே, இதுக்கப்புறம் நீங்கள் என்ன செஞ்சணும்னா, கீழே வந்து ஏ ஸ்கொயருக்கு முன்னாடி இருக்கிற அந்த கோஃபிஷியண்ட்டால் இதை டிவைட் பண்ணுங்கள். ஓகே, இதெல்லாம் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும், பட் நான் ஒரு சில பேரால் புரிஞ்சிக்க முடியாதுன்றதுக்காக பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
இப்போ கீழே வந்து பழக்கமாக நீங்கள் எக்ஸை சேர்த்துக்குவீங்க, எக்ஸை சேர்க்கக்கூடாது. ஈக்குவேஷன் ஏவில் இருக்குன்னா ஏவை சேர்த்துக்கணும், ஏவை சேர்த்துக்கணும். அப்படியே சொல்லுங்க பார்ப்போம். ஏ ப்ளஸ் சிக்ஸ் ஏ மைனஸ் டூ, இதை நான் ஃபேக்டரைஸ் பண்ணுறேன் பாரு. ஏ ப்ளஸ் சிக்ஸ் ஏ மைனஸ் டூ, அவ்வளோதான். இப்போ இதேமாரி இதை நான் ஃபேக்டரைஸ் பண்ணுறேன் பாரு, ப்ளீஸ் லிசன். ஒன் இன்டூ சிக்ஸ் இஸ் ப்ளஸ் சிக்ஸ், எதெல்லாம் பேருக்குன்னா சிக்ஸ் வரும் சொல்லுங்க பார்ப்போம். டூ த்ரீ சார் சிக்ஸ் வரும், ஒன் சிக்ஸ் இஸ் சிக்ஸ் வரும், வேறு ஏதாச்சும் இருக்கா? வேறு எதுவுமே கிடையாது. சரி, நடுவில் மைனஸ் ஃபைவ் வரணும். இதில் ரெண்டுத்துலேயுமே மைனஸ் போட்டாலும் மைனஸ் ஃபைவ் வந்துடும். இதில் இதில் மட்டும் மைனஸ் போட்டாலும் மைனஸ் ஃபைவ் வந்துடும். இதுதான் வழி, வேறு வழியே கிடையாது. சரி, இது இதை ரெண்டுத்தையும் பெருக்கினா ப்ளஸ் சிக்ஸ் வருமா? இதை ரெண்டுத்தையும் பெருக்கினா ப்ளஸ் சிக்ஸ் வருமா? இதை ரெண்டுத்தையும் பெருக்கினா தான் ப்ளஸ் சிக்ஸ் வரும், இதை பெருக்கினா வராது. அப்போ இந்த பேர் கிடையாது. இது ரெண்டுத்தையும் பெருக்கினா வரும், மைனஸ் சிக்ஸ் வந்துடும். அப்போ இந்த பேர் கிடையாது. ஸோ இந்த பேர் தான் கரெக்டான பேர். ஸோ இது கீழையும் ஒன்னால் டிவைட் பண்ணுறீங்க, ஏன்னா ஏ ஸ்கொயருக்கு முன்னாடி இந்த கோஎஃபிஷியன்ட் இஸ் ஒன். இது கூட ஏவை சேர்த்துக்கலாம், ஏவை சேர்த்துக்கலாம். அப்படின்னா வரும் பாருங்கள், இதில் ஏ மைனஸ் டூ, ஏ மைனஸ் டூ, திஸ் இஸ் ஏ மைனஸ் த்ரீ ஹோல் டிவைடட் பை ஏ மைனஸ் டூ. இப்போ என்ன செய்வீங்க? ஏ மைனஸ் டூ, ஏ மைனஸ் டூ கெட் கேன்சல். ஸோ த எல்சிஎம் இஸ் ஏ ப்ளஸ் சிக்ஸ் ஏ மைனஸ் டூ ஏ மைனஸ் த்ரீ. எஸ், இப்போது இதை ரெண்டுத்த மட்டுமே கொடுத்து எல்சிஎம் கண்டுபிடிக்க சொன்னாலே நீங்கள் கண்டுபிடிப்பீங்க, உங்களுக்கு வழி தெரியும். ஆனால் நான் இங்கே என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா, ஜிசிடியை கொடுத்ததால் இந்த ரிலேஷன்ஷிப்பை யூஸ் பண்ணி நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் எனக்கு ஒரே ஒரு விஷயம் மன நிறைவாகல. என்ன விஷயம்னா பாருங்களா, ஒரு ஈக்குவேஷன் வந்து ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் டூன்னு இருக்குன்னா, இந்த ஈக்குவேஷனுக்கு நம்ம எஃப் ஆஃப் ஒய் அப்படின்னு பேர் கொடுக்கணும். ஈக்குவேஷன் ஃபுல்லாக ஒய்ல இருந்தால் எஃப் ஆஃப் ஒய். இப்போ ஈக்குவேஷன் வந்து இப்படி இருக்குது, எம் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ப்ளஸ் ஃபைவ் அப்படின்னு இருக்குன்னா, இந்த ஈக்குவேஷனுக்கு நம்ம எப்படி கொடுக்கலாம் பேர்? எஃப் ஆஃப் எம். ஸோ இப்போ ஈக்குவேஷன் ஃபுல்லாக ஏவில் இருக்கிறதால எஃப் ஆஃப் ஏ, ஜி ஆஃப் ஏ அப்படின்னு நம்ம நேம் கொடுத்துக்கிட்டோம். அந்தமாதிரி நேம் கொடுத்துக்கோங்க. ஹோப் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். திஸ் இஸ் த வே டு ஃபைண்ட் தி எல்சிஎம். வில் சி தி நெக்ஸ்ட் செம், தி நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க் யூ.